தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரயில் பயணங்களில் திரைப்படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமான நடிகை ஜோதி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்களுக்கு ஆரம்பத்துல ஒன்னு ரெண்டு திரைப்படங்கள் ரொம்பவே சூப்பரா அமைஞ்சு படங்களும் ஹிட் ஆகி தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைச்சு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கும் போது தான் அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃப்ல ரொம்பவே ஒரு பரிதாபமான நிறைய சோகமான நிறைய கஷ்டங்கள் வந்து கடைசியில ரொம்பவே கொடுமையான முறையில அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ நடிகை ஜோதி யார், அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன, என்ன ப்ராப்ளம், அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்களுடைய ஃபிலிம் கெரியர், இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ஜோதி 1963 பிறந்திருக்காங்க. இவங்க சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மற்ற லாங்குவேஜில் நடித்த திரைப்படங்களையும் சேர்த்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் இதுவரைக்கும் 50 அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான திரைப்படங்கள், சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு பேசப்படுற, அதாவது இப்போ வரைக்கும் பேசப்படுற திரைப்படம்னா, ரஜினி அவர்கள் கூட பேர் பண்ணி நடித்த புது கவிதை திரைப்படம் மற்றும் டி ராஜேந்தர் அவர்களுடைய ரயில் பயணங்களில் திரைப்படம். இதில் புது கவிதை திரைப்படத்தில் வெள்ளைப்புற அந்த ஒரு பாடல் இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன ஒரு பாடலா இருக்கு. சோ இவங்களுடைய ஆக்டிங் கேரியர் அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்ல வேணும்னா ரயில் பயணங்களில் இந்த திரைப்படம் மூலமா அறிமுகம் ஆகியிருக்கலாம். ஆனா இவங்களுடைய ஆக்டிங் கேரியர் பாத்துக்கிட்டீங்கன்னா, 1979 வெளியான தூர்ப்பு வெள்ளி ரயிலு, இந்த திரைப்படத்துல அலமேலு அப்படின்ற கேரக்டர், இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படம் மூலமா தான் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் ஆகியிருக்காங்க. இந்த திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ்ல கிழக்கி போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய தெலுங்கு ரீமேக் தான் இந்த தூர்ப்பு வெள்ளை ரயிலு. இந்த திரைப்படத்துல ஜோதி அவர்கள் கூட பேர் பண்ணி மோகன் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு அப்புறமா 1980 வம்ச விருட்சம் அப்படின்ற இன்னொரு தெலுங்கு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல நடிச்சதற்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான பிலிம்ஃபேர் அவார்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 81 தான் ரயில் பயணங்களில் திரைப்படம் மூலமா நம்ம தமிழுக்கு அறிமுகம் ஆகியிருக்காங்க. அதே தொடர்ந்து கன்னித்தீவு அப்படின்ற ஒரு திரைப்படம், 1982 ரஜினி அவர்கள் கூட பேர் பண்ணி புது கவிதை அப்படின்ற திரைப்படம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட். அதுலயும் இந்த படத்தினுடைய ஸ்டோரி பாத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி. அந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, காதலிச்சுட்டு இருந்தாலும் வேறொருத்தர் கூட திருமணம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கல்ச்சர் இருந்தது. ஆனா அந்த டைம்ல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த புது கவிதை திரைப்படம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிதான் இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதாவது அவங்க கல்யாணமே ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறமா காதலிச்சவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ மற்ற கதையை கம்பேர் பண்ணும்போது இந்த கதை ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்ததுனால, அந்த டைம்ல டிஃப்ரெண்டா இருந்ததுனால தான் என்னவோ இந்த படம் ரொம்பவே ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா அவங்க தொடர்ந்து தமிழ் திரைப்படங்கள்ல தான் அதிகமா நடிச்சிருக்காங்க. ஒன்னு ரெண்டு தெலுங்கு திரைப்படம், ஒன்னு ரெண்டு மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க தெலுங்கு படத்திலையும் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க தமிழ் பக்கமே வரல, அவங்க தொடர்ந்து பல திரைப்படங்கள் தெலுங்குல தான் நடிச்சிட்டு வந்தாங்க. தென் சில வருடங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெருசா இந்த திரைப்படங்களும் போகல, ஹீரோயினா நடிச்ச திரைப்படங்கள் எதுவுமே பெருசா போகாததுனால அவங்க இந்த சித்தி கேரக்டர், அண்ணி கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், அம்மா கேரக்டர் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி தமிழ்ல நடிக்கும் போது அம்மா கேரக்டர்ல தான் அவங்க தமிழ்ல நடிக்க வந்தாங்க. அவங்க நடிச்ச திரைப்படங்கள்னு பாத்துட்டீங்கன்னா, 2000 வருடத்துல வந்த பார்த்தேன் ரசித்தேன், வண்ண தமிழ் பாட்டு, உள்ளம் கொள்ளை போகுதே, கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, ராஜா, ஸ்டைல், காலாட்படை, இவங்க கடைசியா 2003 அந்த வருடத்துல தான் அன்பு அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த திரைப்படமும் நடிக்கல. இவங்களுக்கு 1992 அவங்க போலீஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல கடைசியா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்களுக்குள்ள வாக்கருத்தும் ஆகிடுச்சு. வாக்கருத்துக்கு அப்புறமா தனியாவே வாழ்ந்து வந்தவங்க தமிழ்ல பார்த்தேன் ரசித்தேன் அந்த திரைப்படம் மூலமா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனதே ரொம்பவே லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவங்களுடைய பாடி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கு. ஜோதி அவர்கள் தன்னுடைய கடைசி
கடைசி நாட்களில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தன்னுடைய மகளோட தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய உடல் பிரச்சனை, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுடைய உடலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொஞ்ச நாள்லயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 2007 May 18 தன்னுடைய 44வது வயதுல ஜோதி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய மறைவுக்காக நிறைய பிரபலங்கள், முக்கியமா 80ஸ்ல இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே ஜோதி அவர்களுக்கு தங்களுடைய கடைசி இறுதி அஞ்சலியை அவங்க செலுத்தினாங்க. சோ சினிமாவில் நடிக்க போய் சினிமாவில் ஆரம்பத்தில் வெற்றி கிடைச்சாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான வெற்றிகள், சரியான வாய்ப்புகள் கிடைக்காம, திருமணம் பண்ணி திருமணத்திலையும் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காம, கடைசியில் அவங்களுக்கு புற்றுநோய் வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு நிலையில தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ஜோதி அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.